அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அடக்கணும் அடக்கணத்துல எல்லாம் போச்சு, நிம்மதியாகி போச்சு மைண்டு. போன மாதம் 5 மாதம் கழிச்சு 2வது உபதேசம் வாங்கினேன். சரி, காதில் குயின் சவுண்டு சாமி, ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி வரும். அதான் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வண்டு 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 கத்துற மாதிரி இருக்கும். ஆமாம், துணையில் போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தும், செவிட்டு கோழின்னு வாங்கத்த அது மாதிரி இருக்கும். அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ கவனிக்கணும், அதை விட்டுடக்கூடாது. அந்த ஓசையே கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனியே எரிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி அவன். அந்த ஓசையிலேயே உன் வாழ்க்கையை தள்ளணும், அப்போ தான் நீ எப்படி உலகத்தில் வந்தியோ அப்படி ஆவிடான்னாரு. அதனால் அதை கேட்டுக்கினே இருக்கு. சுற்றிய திரிவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியில் நின்றாலே மோட்சம், சுழியில் நில்லு, வேறு எதுலேயும் போகாது. அது வந்து நல்லபடி பண்ணிட்டு இருக்கு சாமி. அதுக்கப்புறம் ஒரு அம்மா அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவுனால நாங்கள் 7 பேர் மொத்தம், அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரும், நான் மட்டும்தான் இந்த அமாவாசையான ஒரு 50 பேருக்கு சாப்பாடு. ஒரு 18 மாதமாக உங்களுடைய ஒரு அது நினைவில்லை எனக்கு. ஏதோ பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், அந்த அமாவாசைக்கு பண்ணுவோம் ஜெயவன் சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 50 பேருக்கு வீட்லேயே சமைச்சு செஞ்சு எடுத்து போயிட்டு போடுறது நல்லது, நல்ல விஷயம். மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம், நல்லது. 10 பேர் பசியாருன்னா அதுதான் செத்தவங்களுக்கு புண்ணியம். அதனால் அன்னதானம் பண்ணுறது தவறில்லை. அந்த இறந்த நாளில் அன்னதானம் பண்ணுறது அவங்களையும் நினைவு மனசில் நினைவு ஊட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க பேர் சொல்லி 10 பேர் சாப்பிடும்போது அது செத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்கிறீங்க, அது நல்லா செய்யும். இதை நான் வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் சாமி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை செய்வேன். இதை என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, பெரிய பிள்ளைங்க ஒரு 25-26 வயசு ஆகுது, சின்ன பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆகுது. நாங்களும் கண்டினியூவாக பண்ணுறோம்ப்பான்ற மாதிரி ஒரு கொண்டாடுறோம். நிம்மதியாக இருக்கு. கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்து ஒரு நிலை கொண்டு வந்து 2 பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். ஆசைப்பட்டு கார் வாங்கினேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. நான் தான் ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ அந்த காரை நான் ஓட்டுறதே இல்லை, அது மேலேயே ஒரு நாட்டமே போச்சு. பையன்தான் ஓட்டிகிட்ருக்கான். பிஸ்னஸுக்காக தொழிலுக்காக வாங்கினோம். யாரோ ஒருத்தர் ஓட்டட்டும், பையன் ஓட்டிகிட்ருக்கான். வீணா போல எல்லாம் ஓட்டுறாங்க. அதான் வாங்கினேன். மனுஷன் தேவைக்காக வாழ்ந்தான்னா பிரச்சனை வராது. ஆமாம், எல்லா மனிதருமே அவன் தேவைக்காக வாழணும், தப்பு இல்லை. ஆசைக்காக வாழக்கூடாது. ஆசைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் போய் மாட்ட வேண்டி வரும். தேவைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் மாட்ட மாட்டான். ஏன்னா ஆசைன்றது அளவற்றது. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ளம் வச்சு கடலளவு ஆசை வச்சு. ஆசைக்கு அளவு கிடையாது, தேவைக்கு அளவு. இவ்வளோ தான் சாப்பாடு போட்டால் இவ்வளோ போதும்னு சொல்லிடுறோம்ல, அது மாதிரி தேவைக்கு வாழணுமே தவிர ஆசைக்கு வாழக்கூடாது. ஆசைக்கு வாழ்ந்தீங்கன்னா பல ஒரே மாதிரி இருக்காது, சில நேரத்தில் சிக்கல் எத்தனை விட்டுவிடும் நம்மளை. இப்போ கார் வாங்கினேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் காரு கையில் துட்டு வந்து வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை.
அஞ்சு லட்சம் ரூபாய் டியூ போட்டுட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கையில் கட்டிட்டு வாங்கினேன்னா அஞ்சு லட்சம் ரூபா கட்ட முடியாது, முதலுக்கு மோசமாக போய் காரை தூக்கி போட்டுவாங்க. அது ஆசைக்கு வாழறது, தேவைக்கு வாழணும், ஆசைக்கு வாழக்கூட. தேவைக்காக தான் சம்பளம் வாங்கினேன், தேவைக்காக வியாபாரத்துக்காக வெட்டி வாங்கினேன், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீடு தான், சொந்த வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு பவுன் நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கும். தேவைக்காக கார் வாங்கணும், நாலு இடம் போகிறோம், ஏதோ வியாபாரத்துக்காக வேண்டி நான் ஃபுல்லாக போயிட்டு செஞ்சுட்ருக்கேன் சார். நல்ல விஷயம், பண்ணப்போ நிம்மதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, யார்கிட்டையுமே பேச தோணலை, எதையுமே பார்க்க தோணலை, டிவி பார்க்க தோணலை, வெளியே போக தோணலை, அனாவசியமாக ஏதாச்சும் கல்யாணம் இல்லாமல் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் கிளம்புறேன். இந்த பாடத்தை நல்லா பண்ணாவே அனாவசியமான விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. அமைதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, துக்கம் இருக்காது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிங்கிறது. அதனால தான் நல்லா பார்த்தீங்க. ஆத்ம நம்ம சாமி சொல்லுங்க. என் பேர் இருளப்பன், பல்லாவரத்துலேருந்து வரேன் சாமி. ஆல்ரெடி கேட்ட கேள்விதான், ஆல்ரெடி நீங்கள் கேள்வி கொஸ்டின் ஆன்சரில் சொன்னதான். என்ன பண்ண, நைட்டு தூக்கத்துலேயே சாகுறாங்களே சாமி, தூக்கத்தில். இப்போ நிறைய பேர் தூக்கத்துலேயே உயிர் போகுது பார்த்தீங்களா, அது புரண்டதுனால உயிர் போதா, இல்லை சடனாக எரிஞ்சதுனால அதிர்ச்சியில் எரிஞ்சதுனால உயிர் போதா? இதை ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவரும் தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி இருக்க வேண்டாம், சத்தம் கொடுத்து இருப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சொல்லியிருக்கிறேன், ஆனால் உயிர் போட்டு நீ பற்றியதுனால ஊந்தா ஏந்துப்பான், பெற்றாம விட்டாலும் சேர்த்து போயிடுவான். சாவுன்றது எப்படி ஒன்றா நடக்கும், ஆனால் அது உன்னால் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் பற்றி எழுப்பாதீங்க, குரல் கொடுத்து எழுப்புங்கன்னு சொன்னேன். மரணம்ன்றது எப்படி ஒன்றா வரும், புல்லு தடிக்கு வந்து சேர்த்து போகிறான், லாரி யாருனா சாக மாட்டேன்றான் இல்லையா, மரணம் எப்படி ஒன்றாலும் வரும். அதனால் அதை உனக்கு எதுக்கு அந்த கதை, நீ உயிராக தானே இருக்கிற, நீ ஒன்றும் செத்து போயில்லையே, நீ செத்து போய் இந்த கேள்வி கேட்டீங்கனாக்கா நான் செத்து போக போறேன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, தூக்கத்தில் செத்து போகிறான், நடக்கும்போது செத்து போகிறான், படுக்கும்போது செத்து போகிறான், உனக்கு எதுக்கு அந்த வீண் வேலை, அதை டாக்டருங்க ஆராய்ச்சி பண்ணணும், உனக்கே அந்த வீண் வேலை. என்னப்பா இதா கேள்வியப்பா இது? இன்னொன்று சாமி, சில இப்போ இந்த இப்போ முன்னாடி ஒரு ஐயா அந்த கேள்வி கேட்டாங்க, இப்போது ஒரு குழந்தை வெளியில் வரும்போது உயிரும் இல்லை பணமும் இல்லை வெறும் பிண்டமாக இருந்துச்சு, ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு உடலுறவு பண்ணும்போது விந்து வந்து ஆண் மூலமாக வருது, விந்து வந்து அவர் ஆண் மூலமாக வருது. அப்போ அந்த குழந்தை வெளியில் வரும்போது அப்போ அந்த ஆணோட உயிர் எங்கே போகுது? ஏன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது உயிராக இருக்குது, வெளியில் வரும்போது தொப்புளுக்கடி கட் பண்ணும்போது அது பிண்டமாக வருது, அப்போ ஆணோட உயிர் எங்கே போகுது? அது உள்ளே போயிடுச்சு, அது தாயோட போயிடுச்சு, அது அந்த உயிரில் தான் அவ்வளவு நாள் வளர்ந்தது, அது அதை கட் பண்ண உடனே அதுக்கு எனிச்ச உயிர் போயிடுச்சு, சுயமான உயிர் பிறந்த பிறகு கட் பண்ண பிறகு தான் அதுக்கு சுயமான உயிர் வந்தது, அதிலேருந்து தான் அது இயங்குது. அதனால தான் அப்பா பேச்சும் கேட்கறதில்ல, அம்மா பேச்சும் கேட்கறதில்ல, அது அப்பாவினுடைய உயிர் அதுக்கு இருந்ததுன்னா அப்பா பேச்சே கேட்டுனுக்கும், அப்பா மாதிரியே இருக்கும் அது, அதனால தான் இருக்கிறதில்ல, இது அப்பாவையே உரிக்கிறது. அது எப்போ தாயினுடைய விந்துல போச்சோ சுரோனிதமும் அந்த விந்தும் கலந்து தான் அந்த உயிர் உருவம் உருவாச்சு, அதுலேருந்து தான் அது இயங்குச்சு. வெளியே வந்த தொடர்பை கட் பண்ணோன்னா அதுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு, சுயமாக இயங்க ஆரம்பிச்சு. சுயமாக இயங்கும் போது அதுக்குன்னு தனி மனம், அதுக்குன்னு தனி எண்ணம், அதுக்குன்னு தனி செயல், எல்லாமே மாறி போச்சு, தனித்தனியாகி போச்சு. உன்னுடைய செயலோ உன் மனைவியினுடைய செயலோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாவம் புண்ணியம் மட்டும் எப்படி செய்யணும்? அதில் கண்டுமையாக பாவ புண்ணியம் உடல் இருக்குது இல்லை, உடல் வந்துக்குது இல்லை, உடல் வச்சு உயிர் தான் உடலாக மாறி, உடலுக்கும் உயிருக்கும் சம்மம், உயிர் தனி உடல் தனி. அதனால் இப்போ ஒரு பானை செய்கிற அது மண் தனி, தண்ணி ஊற்றுனா தண்ணி தனி, அது மாதிரி இந்த உடலில் இருக்கிற உயிர் தனி, இந்த பானைன்ற உடல் தனி, இந்த உடலில் அந்த பாவ புண்ணியம் இருக்குது, அதனால் நீ வேதனைப்படுற. இன்னொரு கல்விஷம், இப்போ தஞ்சாவூர் சிவன் கோயில் சொல்கிறோம், பெரிய பெரிய கோயில் தஞ்சாவூர், தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல சாமி, இப்போ அதில் வந்து பல நுணுக்கங்களோட அந்த கோபுரம் கோயில் கட்டியிருக்காங்க, உயிரெழுத்து பொய்யெழுத்து நிறையா கலை நுணுக்கத்தோடு அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சிவன் வைக்கும்போது மட்டும் கருவூர் நட்சத்திரோட உமிழ்நீர் பட்டால் தான் அந்த சிவன் உட்கார மாதிரி சொல்கிறாங்களே, அது
சிவன் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அது பல நுணுக்கங்களோட வச்சு கட்டியிருக்காங்க. ஆனா அவ்வளவு கலைநயத்தோட நுணுக்கங்களோட வச்சு கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் நம்ம சிவலிங்கம் வைக்கும் போது மட்டும் கருவூர சித்தரோட உமிழ்நீர் பட்டதுனாலதான் சிவன் வந்து உட்கார்ந்தது மாதிரி சொல்றாங்களே. அது தெரியலப்பா, அவங்கள தான் கேட்கணும் அது. ஏன்னா நான் இல்லை 1000 வருஷத்துக்கு முன்ன, அதனால எனக்கு தெரியாது அது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நான் சொல்ல முடியும். நான் 1000 வருஷத்துக்கு முன்னா அது யார் வச்சாங்கன்னு சொல்லலாம். நான் இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லிப்பா. கோவிலுக்கு இது வழிபட வச்சுக்குது. நீ போய் கும்பிட்டா கும்பிட்டு கும்பலாம். இப்ப என்ன நீ அது மாதிரி கட்ட போறியா? நீ கட்டுறதா இருந்தா அதை பத்தி கேட்டீங்கன்னா நியாயங்குது. இது எல்லாம் தேவையில்லாத டைமிங் பண்ணக்கூடாது. தஞ்சை கோயில் தான் நுணுக்கமாக கட்டிக்குதா? சிதம்பரம் கோயில் எப்படி இருக்குது? எந்த கோயில்? திருவண்ணாமலை கோயில் எப்படி இருக்குது? கட்ட முடியுமா இப்போ அந்த கோபுரத்தை? ஒரு கோபுரம் கட்ட முடியுமா? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏமநாதீஸ்வரர் கோயில் எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் கலை நுணுக்கத்தோடு தான் கட்டியிருக்கிறான். ஆனால் தஞ்சை கோயில் கலை நுணுக்கத்தோடு கட்டி எவனை போகிறான பார்த்தியா? டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான் இருக்கும். கூட்டம் போதை பார்த்தியா அந்த கோயிலில்? மற்ற கோயிலில் இருக்கிற கூட்டங்குதா? ஸ்ரீரங்கம் கோயில் கட்டிக்கிறான் எப்படி இருக்குது? அதனால ஒரு கோயிலை வச்சு நீ பார்த்தது மட்டும் நிஜம் நினச்சிக்காத. உலகத்தில் 1000 நிஜம் இருக்குது. அதனால உன்னால் எதை செய்ய முடியும் அதை யோசிச்சினாக்கா ஸ்ரீ இந்த கோயிலை பற்றி அந்த கோயிலை பற்றி யோசிச்சு. நீ ஒரு கோயில் கட்ட போகிறதா இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி நான் அதை தான் தெரிஞ்சுக்க நான் கட்ட போகிறேன்லாம். கட்ட முடியுமா உன்னால? ஒரு ஊரை கட்ட முடியாது. நீ அந்த கோயிலுக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டேன் சொல்லு. இன்னைக்கு இவ்வளோ பெருசாக கட்டி கூட உட்கார இடம் இல்லாத ஜனங்க அங்கங்கே நிற்கிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஜனங்க வந்து உட்கார்ந்தா கிளாஸ் கேட்கும்போது அமைதியாக உட்காந்துடணும் எதிரோ. ஆனால் உட்கார்றதுக்கே இடம் இல்லாத நின்றுன்னுக்குறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் விடிவு வரும், எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி வரும். அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணி செய்கிறேன். கொஞ்சம் காத்துருங்க, கஷ்டப்படாமல். உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய அன்பான பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். நீங்கள் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உதவி செய்ததில் நான் அந்த பில்டிங்கையும் கட்டி கொஞ்சம் காசு இருந்தது. அது கூட அனுப்புகிற டொனேஷனு அதே இது குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன். இப்போ இது கட்டுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை. இதை வந்து நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா இதை சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன். இன்றைக்கி உலகத்திலேருந்து வந்தாலும் சரி, இந்த உள்ளூர் நாட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் இது பயன் தரும். பயன் தரத்துக்காக இந்த வேலையை செய்கிறோம். இதை எல்லாரும் உகந்து மன உகந்து தர்மத்தை பண்ணிங்கன்னா இதை சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன். பிரம்மசூத்திர குழு, தியாகு, நித்திய ஜோதி, ஜீவானந்தம் இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்கள் டொனேஷன் அமைச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது நீங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இது யாரும் கட்டாயம் கிடையாது. முடியாதவங்க அதுக்காக சிரமப்பட வேணாம். முடிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.